வணக்கம். ஜேஜே கிச்சனில் வெங்காயத்தால் யூஸ் பண்ணி தோரன் வைப்பது எப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்பவும் சுவையாக இருக்கும். ஜேஜே கிச்சனை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த துவரன் செய்வதற்கும் தேவையான அளவு ஸ்ப்ரிங் ஆனியனை எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணும் முன்னாலேயே நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியனோட அரோமா எல்லாம் தண்ணியில் கலந்துவிடும். அதனால் எப்போவுமே நல்லா கழுவி விட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் எல்லா ஸ்ப்ரிங் ஆனியனையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வைத்திருக்கக்கூடிய வெங்காயத்தாளை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சிறிது உப்பு மற்றும் தண்ணீர் தெளித்து வேக வச்சுக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியனானது சீக்கிரம் வெந்துவிடும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. 2 பல் பூடு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. துருவன தேங்காய் 1/4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பதத்தில் நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த ஸ்ப்ரிங் ஆனியனம் தண்ணி தெளித்து நம்ம வேக வச்சிருக்கிறதுனால அடிக்கடி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் அரைத்து வைத்திருக்கும் தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்ட சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இந்த துருவலில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இது ஈஸியான வெங்காயத்தாள் துவரணம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளானவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இந்த தோரன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜேஜே கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பந்தான் எங்கள் வீடியோவை உடனுக்குடன் பார்க்க முடியும்.